So hello guys, so in the video MBBS first year, so how to manage studies and how to score more marks in assessment as well as university exam detail discuss panna and video paakradhukku munadi namma channel ku neenga poi sarninga appadina marakama namma channel subscribe pannite video like panna. First of all endha or exam ku ponalume so adhu moonu vishayam vandha important. First plan, second construct and third execute. Plan, construct, execute na enna? So first plan, so for internal assessment irukku appdin therinjiruchuna so adukana topic avanga munadiye vandu announce panniruvaanga. So appo andha kurippitta chapters or topics la irundhu enna enna important question irukku appingiradha neenga analyze pananum and andha important question na eppadi neenga prepare panna poringa and paper la eppadi adha output ah kudukka poringa appingira oru vishayatha neenga first plan pananum. So andha important question enna enna appdin therinjikkanumna so MBBS first year la mostly ellarume follow panna koodiya oru important question thanga undu Titans question bank. The question bank as well as notes for MBBS first year. So second year, all the notes as well as question bank, all me available. Obtain and chinga. Telegram ka na link ka vandhna description la kudurka and comment section la pin pani chinga. So marakama join panite. Mone enna book, enna notes available. Marakama angbe message panga. So ippo ni enna na question padike poringa and the chapter la irundha apni nila door paper la first year andhi eladi konga. Based on the question bank vachi, the question bank apni nila the previous year la enna na important questions irko adha analyze panni vachirka kudiya questions na. So அப்போ அந்த क्वेश्चन ஒரு பேப்பர்ல ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க and இப்போ ஒரு எஸ்ஏ அப்படினா அது 15 மார்க் அந்த 15 மார்க்குக்கு மினிமம் ஒரு 8 பேजेस வேணும் so அந்த 8 பேஜ நீங்க எப்படி பிரசன்ட் பண்ண போறீங்க so அதுதான் கன்ஸ்ட்ரக்ட் so அந்த கன்ஸ்ட்ரக்ட் அப்படினா so நீங்க எப்படி எக்ஸாம்ல எழுதணும்னு நினைக்கிறீங்களோ so அந்த விஷயத்தை உங்களோட நோட்ஸா வந்து எடுங்க for example இப்ப anatomy அப்படினு எடுத்துக்கிட்டீங்கன்னா so அதுல nerve ஏதோ ஒரு nerve வந்து அவங்க क्वेश्चनா கேட்காங்க அப்படினா so அந்த nerve ஓட origin என்ன so அதோட course அதோட distribution and அதோட clinical aspect plus diagram so இது எல்லாமே வேணும் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 5 மார்க்கா நீங்க எழுதணும் அப்படினா so இது எல்லாத்துக்குமே ஹெட்டிங்குமே கண்டிப்பா எழுதி இருக்கணும் but அந்த ஹெட்டிங்க்கு கீழ ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் இருந்தா போதும் எனக்கு 5 மார்க் தான் so அந்த diagram அப்படிங்கிறது must compulsory essay வா இருந்தாலும் சரி diagram அப்படிங்கிறது must 5 மார்க்கா இருந்தா 1 or 2 diagram enough essay வா இருந்துச்சு அப்படினா minimum ஒரு 2 to 3 diagrams வந்து வேணும் இப்போ ஏதோ ஒரு நர்வ essay ஆ கேட்காங்க அப்படினா so அது வந்து டீடைலா கம்ப்ளீட்டா வந்து explain பண்ணனும் ஒரு 8 பேஜ் வர்ற அளவுக்கு நீங்க வந்து explain பண்ணனும் அப்ப நம்மளால எழுதக்கூடிய capacity அவ்வளோவா இல்ல அப்படினா ஒரு 3 diagram ஒவ்வொரு diagram ஒரு ஒரு பேஜ் நம்ம வந்து கவர் பண்றோம் அப்படினா presentation வழியாவும் அது வந்து குட்டா இருக்கும் so அதே மாதிரி நம்மளால அதிக பேஜுமே கவர் பண்ண முடியும் so இதுதான் so அப்போ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான எஸ்ஏ அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ அந்த எஸ்ஏ தான் நீங்கள் எப்படி எக்ஸாமில் போய் அவுட்புட்டாக கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் ஸோ அதனால் உங்களோட இனிஷியல் டேஸில் இருந்து இப்போ கிளாஸில் ஒரு டாப் டீச் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஷார்ட் நோட்டாகவோ இல்லை இம்பார்ட்டன்ட் எஸ்ஏவாகவோ இருக்கோ ஷார்ட் நோட்டாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க எஸ்ஏவாக இருக்குது அப்படின்னா ஒரு 3 to 4 பேஜ் அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் டே பிஃபோர் த எக்ஸாம் குயிக்காக அதை வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு ஸோ எக்ஸாமில் போய் அவுட்புட்டாக வந்து கொடுங்க இதுதான் அந்த மூணு விஷயம் பிளான் கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் எக்ஸிக்யூட் இப்போ ஆனாட்டாமியில் ஒரு மசில் வந்து ஒரு ஷார்ட் நோட் கொஸ்டினாவோ ஒரு எஸ்ஏ கொஸ்டினாவோ அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா மோஸ்ட்லி மசில் அப்படிங்கிறது ஷார்ட் நோட் கொஸ்டினில் வரும் ஸோ அப்போ மசில் ஒரு கொஸ்டினில் வந்திருக்குனாலே ஸோ அவங்க நீங்கள் எழுத வேண்டியது வந்து அதோட ஓரிஜின் இன்சர்ஷன் அதோட பிளட் சப்ளை நர்வ் சப்ளை ஆக்ஷன் அண்ட் க்ளினிக்கல் கோரிலேஷன் ஸோ இது எல்லாமே அந்த மசிலை பற்றி நீங்கள் எழுதிருக்கோம் இந்த பிக்சரில் ஸ்க்ரீனில் பார்க்கீங்களா ஸோ அந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி இந்த எல்லா பாயிண்ட்டுமே அதில் கவர் ஆகிருக்கும் அந்த மசில் எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது எங்கே போய் இன்சர்ட் ஆகுது ஸோ அது என்ன டைப் ஆஃப் ஆக்ஷனுக்கு உதவுது ஓ என்ன டைப் ஆஃப் ஆர்ட்ரிஸ் ஆர் வெயின்ஸ் நர்வ்ஸ் ஸோ அது வந்து இன்னர்வேட் ஆகுது ஃபைனலி ஸோ அந்த கிளினிக்கல் கோரிலேஷன் ஏதாவது அந்த மசில்ஸ்க்கு இருக்கா ஸோ மோஸ்ட்லி இருக்கும் ஸோ இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் நீங்கள் வந்து அது எழுதணும் இந்த மாதிரி நோட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நோட்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த டெலிகிராம் லிங்க் அனுப்புறான் ஸோ அந்த லிங்க்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ